குயில் நேயர்களுக்கு வணக்கம். பாணியால் இருப்போம். பாணின்னா சாரங்க பாணியா சக்கர பாணியான்னு ஆளாளுக்கு கிளம்பிடக்கூடாது. ஸ்டைல் அப்படிங்கிற வார்த்தையை தான் பாணின்னு கொஞ்சம் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கோம். இந்த ஸ்டைல் என்கிற பாணி ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமானது. எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கணும். சில அடிப்படை விஷயங்களை கூட நாம் செய்யும் பொழுது நமக்கான ஒரு பிரத்யேகமான ஏன் வழி தனி வழி அப்படின்னு ஏதாவது ஒன்று உருவாக்கிக்கிட்டால் தான் அது மற்றவர்களை ஈர்க்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம், மாடிப்படிகளில் அது வரைக்கும் நாம் நேராக தான் ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனால் முத முதல்ல ஒருத்தர் அதை குறுக்கால கிராஸில் இறங்கி ஏறி செஞ்சு காமிச்சாருங்க, அவர் தான் பின்னாடி சூப்பர் ஸ்டாராக மாறினார். ஏன், அது அவருடைய ஸ்டைலாக அதை மாற்றினார். எல்லாரும் வழக்கமாக செய்கிற விஷயத்தில் அவருடைய சொந்த ஃப்ளேவர் அப்படின்னு பேர். இப்படி வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன ஸ்டைல் இருக்கணும். கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்த பொழுது, நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக பார்க்க ஆரம்பித்த பொழுது, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பேட்டிங்னா கவாஸ்கர், பவுலிங்னா கபில் தேவ், இப்படியெல்லாம் இருந்த காலத்தில் பேட்ஸ்மேனும் பவுலர்களையும் தாண்டி முத முதல்ல ஃபீல்டிங் பண்ணதில் ஒருத்தர் இந்த உலகத்தையே கவனிக்க வச்சார். அவர் தான் முகமது அசாருதீன். பந்தை பார்க்காமலே அப்படி கையில் எடுத்து திரும்பாமலே ஸ்டிக்குக்கு த்ரோ அடிப்பார். கரெக்டாக எடுக்கும் பொழுது ஒரு ஸ்டைலாக தான் எடுப்பார். அப்படி அவருடைய ஃபீல்டிங்கை ரசிக்கிறதுக்காகவே ஒரு பெரிய கூட்டம் ரசிகர்களாக மாறினோம்னா எல்லாத்துலேயும் ஒரு சின்ன நுணுக்கமான விஷயம்தான். வழக்கமான விஷயங்களை கூட நாம் இன்னும் நம்ம ஸ்டைலுக்கு மாற்றிக்க முடியும். எந்த விஷயத்தை செய்யும் பொழுதும் அதில் உங்களுடைய கலவை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் நாங்கள்லாம் கவனிச்சிங்கன்னா ஒழுங்கான விஷயத்தை கூட கொஞ்சம் சுமாராக மாற்றிட்டு அதை ஸ்டைலாக மாற்றிடுறோம். எந்த பொருளும் முழுமையாக வெந்தாதான் மதிப்பு. ஆனால் என்ன பண்ணோம், வேகாத விஷயத்துக்கு ஆஃப் பாயில் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அதையும் விரும்ப ஆரம்பிக்கிறோம். இது ஒரு ஸ்டைல். சாக்லேட்னா நல்ல கட்டியாக தான் இருக்கணும். ஆனால் அந்த கட்டிக்கு முந்தின நிலைமையில் சாக்லேட் கொஞ்சம் குழகுழன்னு இருந்தால் வீணாக போச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி ஒரு நிறுவனம் அதையே என்ன பண்ணுறாங்க, அந்த குழகுழ வடிவிலையே தயாரித்து சில்க் சாக்லேட்னு விற்கிறாங்க. அதையும் நாம் வாங்கி சாப்பிட்றோம். துணின்னா கிழியாமல் தான் இருக்கணும். ஆனால் ஒரு நிறுவனம் என்ன பண்ணுதுங்க, ஜீன்ஸ் பேண்ட்டில் அளவெடுத்த முறையில் கிழிக்கிறோம் அப்படின்னு துப்பாக்கியை வச்சு சுட்டு ஓட்டை போட்டு உலகம் முழுக்க அது ஃபேஷனாக இருக்குது. எந்த விஷயத்திலும் ஒரு சின்ன மாற்றம். இந்த மாற்றங்கள்னு நான் சொல்லலைங்க, ஆனால் உங்களுக்கான ஸ்டைல் என்ன, இந்த வேலையை நீங்கள் எப்படி செய்வீங்க, இந்த பழக்கத்தை நீங்கள் எப்படி கையாள்வீங்க அப்படின்னு ஒரு சாதாரண விஷயத்தில் கூட உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் உண்டாக்கிக்கங்க. இவர்னா இந்த மாதிரி ஸ்டைல், இந்த பாணியா அது இவருடைய பாணி அப்படின்னு சொல்ல வைங்க. அது மக்கள் எல்லோரையும் உங்களை நோக்கி ஈர்க்கக்கூடிய தொடக்கமாக அமையும். அப்படி செய்ய தொடங்கினோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக இருக்கும்.